ஐயா ராசா செல்லங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா வர வர வித்தியாசமாக பேசுகிற, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு ஜாலியாக பேசி பார்க்கலாம் தான். அதுவும் இல்லாத நான் தளபதி ரசிங்க வேறு, அதான் தளபதி டைலாகை கொஞ்சம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4v4 தான். யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, சும்மா பக்கத்து வீட்டு பசங்க தான். ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அவங்க, அதனால் ஓவர் சீனாக போட்டாங்க. என்ன கார்டு கிரியேட் பண்ணலையா, பயந்துட்டிங்களா அப்படி இப்படின்னு போட்டு வேறு லெவல். ஒரே இடத்துல, இந்த இடத்துல தான் ஒரே இடத்துல மூணுக்கு நாக்கு அடிப்பேன், வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் எதை பற்றி சொல்லியிருந்தேன், அதோ வண்டாம பாருங்க, வண்டாம பாருங்க, கைப்புள்ள மாட்டிக்கிட்டடா, தங்கம் தங்கம் வெண்ணு வேறு எம்மோட்டை போடுறான், கில்லா அப்புறம் எடுத்துக்கலான்டா அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லை, அங்கே பாருங்கள் தலைவர் அது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டார் எமோட்டு போட, நம்ம தான் லேட்டு போல. சரி ப்ரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்த உடனே வெறித்தனமாக அடித்து வின் பண்ணியாச்சு. அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், இது யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு பசங்களுக்கும் எங்களுக்கும் தான். என்ன ரெண்டு மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க, என்னடா பயந்துட்டிங்களா, கார்டு கிரியேட் பண்ணல அப்படின்னு ஓவராக பேசிட்டாங்க. எங்கிட்ட வேறு ரூம் கார்டு இல்லை, பென் வேறு இல்லை, என்னாலாம் கிரியேட் பண்ண முடியாது, இவங்களாம் ஒரு ஆளுங்கன்ட்டு இவங்களுக்காக ரூம் கார்டு வேஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறமா நம்ம உல்ஃபுக்கு கால் பண்ணி உல்ஃபுக்கிட்ட ரூம் கார்டு வாங்கி அடித்தோம். வேறு லெவலில் இருக்கும் மேட்ச்சு, வெறித்தனமான மேட்ச்சு. இவங்க வாயெல்லாம் தாறுமாற கிழிச்சு விட்ருப்போம். அதுக்கு இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணவேலாம் பார்த்துக்கங்களாம் போடு, ஒரு நாக்கு சரியான டேமேஜ், சரி ஓகே பரவாயில்ல எங்கேயோ அடிச்சுக்கடான்னு சொல்லி விட்டுட்டேன். இங்கே வந்தால் இங்கே நம்ம டீம்மேட்டை போட்டு தகுடு கிளப்பிட்டுருக்காங்க. சரி ஓகே வரண்டா, டேய் சுளுக்கெடுத்த சுரக்கா அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட வந்தால், ஐயோ சுற்றி வலிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி, இவ்வளோ ஓலா போடுறா சிங்காரம் விட்டுறாதடா, லாஸ்ட்டு ஒருத்த அழுத்து, ஐயோ எய் மூல மாட்டிங்க, ஓ காடி ஒருத்தனை மட்டும் முடிச்சுட்டா அந்த ரவுண்டே வின் ஆயிரும் போடு. ஐயோ ப்ரோ 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 வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ டக்குன்னு வாங்க ப்ரோ. நம்ம டீம்மேட்டில் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, அவன் ஒருத்தன் தான் இருக்கான், எப்படி வின் பண்ணிடுறாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். இவர் என்னடானா, இவர் தான் புதுசாக உல்ஃபோட பிளே, சரி உல்ஃபோட ஃப்ரெண்டு, அவர் தான் நாங்கள் கூப்பிட்டு விளையாடி இருந்தோம். இப்போ நாங்கள் ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டோம், அவங்க ஜீரோவில் இருக்காங்க. நான் ஒரு இது வச்சுருந்தேன், ஒரு அது பேர் ஐயோ நான் ஒரு ஐயோ அது என்னமோ சொல்லுவாங்களே, நான் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருந்தேன், இவங்கள ஜீரோ கேளுன்னு அடிக்கணும், இவங்க வாயை பேசின வாயை தாறு மாதிரி கிழிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் இவங்க எப்படியோ ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க, போட்டு டேமேஜ். அச்சுச்சோ ப்ரோ யார் ப்ரோ நீ, ஐயோ நம்ம டீம்மேட்டை ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டாங்களே, சரி எப்பயும் விடக்கூடாது, க்ளோவலை உடச்சி அடிச்சிடணும்னு பார்த்தா இவங்க க்ளோவலை போட்டுட்டே இருந்தான். நம்ம பெண்ணு வேறு இங்கே வந்து தொல்லடா, அங்கே என்னடா பண்ணி சாகிற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தான். க்ளோவலை போடுறா க்ளோவலை போடுறானா, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, மேலே ஒருத்த அடிக்கிறான் பின்னாடி ஒருத்த அடிக்கிறான், நான் என்ன தான் பண்ணட்டும். சரி ஓகே ஒரு ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்காங்க, கத்தாத நம்ம பொறுமையாக விளையாடி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலை சொல்லி விட்டு சாமி. அப்புறமா இங்கே பாருங்க, இங்கே சரியான கூத்தா இருக்கும், இங்கே மூணு பேர் என்னை வளைச்சிட்டாங்க, வாடா 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 எனக்கு பேக்கப்பாடா பேக்கப்பாடான்னு கத்திட்டு இருக்கேன், ஒருத்தனும் வரமாட்டான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கிட்ட இங்கேயும் எழுமிடும் அப்படின்னு ஒரு சரியான உருட்டு விட்றான், மேலே ஏறி விட்றான், அதுவும் எவ்வளோ பேர் உருட்டாக விட்றான். அங்கே ரெண்டு பேர்கிட்ட மூணு பேர் சமாளிக்கிறாங்க, இங்கே நான் ஒருத்தர் ரெண்டு பேரை சமாளிக்கிறேன், வாடானா இவன் பெரிய உருட்டாக விட்றான், சரி எங்கேயோ விட்டு தொழடான்னு சொல்லி நான் அமைதியாக அட்டை இவங்கிட்டருந்து தப்பிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பயும் அவங்க வீட்டில் துரத்தி வந்துட்டே இருக்காங்க. சரி என்ன தான், ஐயோ வளைச்சி பிடிச்சி அடிச்சிடலான்னு பார்த்தா இவன் நம்மளை அடிச்சிட்டான். சரி ஓகே பரவாயில்ல, இன்னும் யார் நம்ம டீம்மேட்டு மூணு பேர் இருக்காங்க, ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, எப்படியாச்சும் அடிச்சிடுறா அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிட்டேன். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் தொட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் நாக் ஆகிட்டான், போட்டு இவன் தாண்டா வேறு லெவலில் எமௌண்ட் போட்டான், சாவிட்றா அவனு சொல்லி அவனை அப்படியே எமௌண்ட் போட்டான். ஐயோ ப்ரோ தப்பு பண்ணிட்டீங்க, ப்ரோ தப்பு பண்ணிட்டீங்க, எங்கள் டீமே இந்த மாதிரி தப்பு தான் பண்ணுறது, ஏன்னா பார்த்து போகிறதில்ல, பின்னாடி அவனாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே மாட்டோம். மொத்தமாக அடிச்சாகணும் அடிச்சாகணும், அவனை அடிக்கணும்டா, அவனை ஜூஸை புழியணும்டா, தக்காளி அவனை தோலை உரிக்கணும்டா அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஓடுவோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் பின்னாடி அடிச்சிடறான். சரி ஓகே பரவாயில்ல, போட்டு வேறு லெவல் ஒன் டேப் டே பெண்ணு ஹேட்ஸ் ஆஃப் டியூடா, 5000 இன்க்ரிமெண்ட்ரா போட்டா வேறு லெவல்டா, போட்டு சாகாடுறா அவங்கள அப்படின்னு சொல்லி இவனு நாங்கள் மூணாவது ரவுண்டை வின் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம், அவங்க ஒரே ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. செம்ம கோவத்தில் இருக்கும், ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வாய் பேசிட்டாங்க, மேகை எடுத்து அழுத்து 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 அழுத்துட்டு அழுத்துறாங்க. அதுவும் ஒருத்தன் MP40 வச்சு சரியான அழுத்து அழுத்துறான், ஆனால் அவர் ஆப்போசிட்லேயும் வேறு லெவல் பேக்கப் கொடுத்து விளையாடுறாங்க. ஒருத்தன்
நாக் பண்ணி குளோவலை சுற்றி போட்டால் ஒரே நாலு பேர் சேர்ந்து ஒருத்தன் குளோவலை உடைக்கிறாங்க, போட்டு வேறு லெவல் டேமேஜ். ஐயோ எப்படா அவுட்டானீங்க, நான் ஒருத்தந்தான் இருக்கணும். ஐயோ இந்த வெள்ள சொக்கா காண்ட கிளப்புறான்டான். சரி ஓகே, இவங்க ரெண்டு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க, ரெண்டு ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்காங்க, 2000 ரவுண்டு வின் பண்ணலை. பென் வேறு ஒரு பக்கம் கத்துறான், டே யாண்டா இப்படி அவுட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி. பரவாயில்லடா பென்னா, அவங்க ரெண்டு ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்காங்க, 2000 ரவுண்டு ஒன்று வின் பண்ணலை, நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதலை சொல்லி நாங்கள் அப்படியே இறங்கிட்டோம். மேட்ச் வெறித்தனமாக போயிட்டுருக்கும், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் வந்துட்டுருக்கு, நீங்கள் அதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்ருங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நேரத்துலேருந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் ஏறிட்டே இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போட்டு வேறு லெவல் டேமேஜ், இங்கே மூணு பேர் இருக்காங்க, விட்டுறாதரா விட்டுறாதரா அழுத்துறா அழுத்துறான்னு சொல்லி நானும் விடாமல் அழுத்திட்டு இருந்தேன். ஆனால் முடியல, அவன் சுற்றி வாழை போட்டுட்டான். சரி ஓகே பரவாயில்ல, அங்கே நம்ம டீம்மேட் சண்டை போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்காச்சும் போய் பேக்கப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போனால் அவங்க நாக் பண்ணி வச்சுட்டாங்க. சரி ஓகே போட்டு, ஏன்டா எமோட்டாடா போடுற பண்ணி பயிலே அப்படின்னு சொல்லி இவன் அடித்து சுற்றி வாழை போட்டு பென்னை ரிவைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இங்கே பாருங்கள் பென்னு வாழை போட்டு எமோட்டு போடுவான் பாருங்க, ஐயோ அவன் கொலவேறி ஃபுல்லாக இதில் அங்கே பாருங்கள். சரி நானே இவங்களும் சேர்ந்து ஆப்போசிட்டில் ஒருத்தந்தான் இருக்கானோ, நம்ம டீம்மேட் ரெண்டு பேர் பார்த்துப்பாங்க, நம்ம இவனுக்கு எமோட்டை போடுவோம். ஏன்னா ஆப்போசிட்டில் வேறு லெவல் எமோட்டு போட்டு எங்களை கதற விட்டுட்டாங்க. சரியான கொலவெறியில் இருந்தோம், இவங்களை அடித்து எமோட்டு போட்டே ஆகணும், சாவுங்கடா நாயிங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் வெறி தனமாக எமோட்டை போட்டுட்டு இருந்தோம். நாங்கள் நாலு ரவுண்டு வின் பண்ணிட்டோம், அவங்க ரெண்டு ரவுண்டு தான் வின் பண்ணியிருக்காங்க, இன்னும் மூணே ரவுண்டு தான், பொறுமையாக விளையாடுனா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி தான் விளையாடணும். ஐயோ சொல்லவே மறந்துட்டேன், இதில் யார் யார் விளையாடுனதுன்னா நான், பென்டென், உல்ஃப், அப்புறமா உல்ஃபோட ஃப்ரெண்டு, ஏன்னா அவர்கிட்ட தான் ரூம் கார்டு இருந்துச்சு, அதனால் இல்லை இல்லை அவர்கிட்ட இல்லை, உல்ஃபோட பாட் ஐடியில் தான் ரூம் கார்டு இருந்துச்சு, அதை க்ரியேட் பண்ணேன். சரி ஒரு ஆள் கம்மியாக இருக்கே ப்ரோ, யாராச்சும் கூட்டிட்டு வாங்க, நல்லா விளையாடுறவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் இவரை கூப்பிட்டார், இவரும் வேறு லெவலில் அடித்தார். மேட்ச் சரியான சீரியஸாக போச்சு, அவங்கள ஒரு உரத்தனை கூட விடல, அப்படி சரியான கொலை வெறியில் எங்கள் அப்பா அந்த நேரத்தில் சாமி, அவங்க மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்கி செத்துருப்பாங்க, ஏன்னா அந்தளவுக்கு எங்களை வெறியேற்றிட்டாங்க. சரி இங்கே நம்ம ஒருத்தனை நாக் பண்ணியாச்சு, அங்கே நம்ம டீம்மேட்ஸ்லாம் போராடிட்டு இருக்காங்க, இவன் பென்டனுங்க எமோட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி நீங்கள் எமோட் போட்டுறா, நாங்கள் போய் அவனை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒருத்தன் வந்தான், திடீர்னு இவனையும் அடித்து முடிச்சுட்டு, சரி ஓகே இவனை கில் எடுத்தாச்சு, நம்ம டீம்மேட்டுக்கு போய் பேக்கப் கொடுப்போம் இப்போ அப்படின்னு சொல்லி நம்ம டீம்மேட் கிட்ட போயிட்டோம். அங்கே பார்த்தா நம்ம டீம்மேட்டு பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்தார், போட்டு அழுத்துடா சிங்காரம் அப்படின்னு சொல்லி அவனை ஒருத்தனை அழுத்தி விட்டு இங்கே வந்தால் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஏன் சரி நம்ம மூணு பேர் இருக்கோம், அவங்க எப்படி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன், எமோட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஓப்பன்லேருந்து எமோட்டு போடுற சுகமே தனி, அதுவும் ரூம் மேட்ச்சில் லாஸ்ட்டு ஒருத்தனை வச்சு எமோட்டு போடுற சுகம் இருக்கு. இந்த மாதிரி எமோட் போடுறது யார் யாருக்கு யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் தொட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வரும். இன்னும் லாஸ்ட் ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம பசங்க, அவன் வேறு குளோவலை போட்டு இருக்கான். நீ குளோவாலே போட்டாலும் நாங்கள் நிறவின் வந்து அடிப்போம்டா ஜேசிபி மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்கள் அழுத்து அழுத்து அழுத்தி பிடிச்சிட்டோம் நானும் பெண்ணும். இங்கே பாருங்கள் அவனால் அதுக்கு மிச்சம் ஒரு இதுக்கு மிச்சம் தாக்கு பிடிக்க முடியும், போட்டு சரியான ஹெட்டு, மங்காத்தா ஹெட்டு தான், இதுதான் மங்காத்தா ஹெட்டு. அஞ்சோ இவர் வேறு கால் பண்ணுறாரு, ப்ரோ இருங்க நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் அஞ்சு ரவுண்டு வின் பண்ணிட்டோம். இன்னும் அவங்க ரெண்டு ரவுண்டில் இருக்காங்க, வெறித்தனமாக போயிட்டுருக்கு மேட்ச்சு, சரியான டஃப்பு, டூஆர் டையாக போயிட்டுருக்கு, யார் வின் பண்ண போகிறான் அப்படின்னு சரியான சீரியஸு. பென்னு வேறு, பென்னு தான் என்னோட அவனுக்கு தான் பயங்கர டென்ஷன், ஏன்னா ஐயோ ஒன் டேப் வாங்கிட்டேன் ஒன் டேப் வாங்கிட்டேன். நான் நாக்கானாலே எல்லாம் சேர்ந்து வந்து என்னை ரிவைவ் பண்ண வந்துடுறாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து குளோவால் உடச்சி அடிச்சிடுறாங்க. இதுதான் நான் பண்ணுற பெரிய தப்பே, நான் அடிக்கலான்ட்டு போயிடுறேன் கரெக்டாக ஒன் டேப் அடிச்சிடுறாங்க. தொடர்ந்து மூணு ரவுண்ட் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன், எனக்கே ஒரு மாதிரியாச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அப்பயும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் விளையாடினேன், போட்டு ஐயோ எதுலடா அடிக்கிற டேச்சை வெறி ஆகுதுடா கருமண்டா. நல்ல வேலை நமக்கு நம்மளை எவனும் கண்டுக்கல, எமோட்டு போடல, அவங்கள நம்ம டீம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க மேலே, ஐயோ அவங்களையும் அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கா, யார், நம்ம பென்னு தான் இருக்கா, அவனும் வெறித்தனமாக போராடிட்டு இருக்கா, எப்படியாச்சும் அடிச்சாகணும்னு டேமேஜ்லாம் கொடுத்தான், ஆனால் அவனாலேயும் ஒன்றும் முடியல. ஏன்னா அவங்க நாலு பேர், நாங்கள் அவன் பென்னு ஒருத்தன் தான், அவன் மட்டும் என்ன தான் பண்ணுவான் பாவம். சரி ஓகே பரவாயில்லடா விட்றா அடிச்சிக்கலாம், நம்ம அஞ்சு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுது. சாமி சாமி, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஒன் டேப் வாங்குவோம் பாருங்கள்,
அப்படியே எனக்கு சரியான வெறி ஆயிரும். எப்படிடா அடிக்கிற, எவன்டா அது லாங்லேருந்து பேக்கப் போடுக்கிறது, அங்கே பாருங்க கரெக்டாக குளோபல் போடவும் அடிக்கிறான், எனக்கு பயங்கர வெறி. டே நீ மட்டும் கையில் கிடச்சினா மவனே அப்பா என்வா, அப்படியே அவனுக்கு திட்டி தீக்கணும் போல இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, அப்படியே மேட்சை வின் பண்ணிட்டு உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இங்கே பாரு குளோவலை உடச்சிட்டான். ஒருத்தன் குளோவலை சுற்றி போட்டிருந்தா அவங்க டீம்மேட் ஃபுல்லாக வந்து குளோவலை உடைக்கிறாங்க, அதுவும் மேகு எம்டனை தவிர வேறு எந்த கண்ணுமே அவங்க எடுக்கிறதுல. மேகு எம்டன் MP40 டபுள் ஷாட் பார்க்க அவங்க திரும்பி கூட பார்க்கறதில்ல, ஏன்னா அதில் 3 அடி அடிக்கணும். எம்டன்னா ஒரு அழுத்த அழுத்திடல எம்டன்னு மேகனா. நம்ம டீம்மேட் இப்போ 3 பேர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலையே. எஃப்பா வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, கடவுளே ஒரே திக் திக் மூமெண்ட்டாக இருக்குது. நம்ம பென் வேறு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா, சரியான ஃபார்மில் இருந்தோம் நாங்கள், இவங்களை அடிச்சாகணும் அப்படின்னு. ஐயோ முடிச்சிட்டாங்களே இன்னும் பென்னும் இதாரு உல்ஃபோட ஃப்ரெண்டும் தான் இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே, அடிப்பாங்களா மாட்டாங்களா கடவுளே. ஓ காடு, இங்கே ஒருத்தன் நம்ம பெண்ணு இங்கே ஒருத்தனை நாக் பண்ணி வச்சுட்டான், போட்டு கில்லை எடுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவன் கில்லை எடுத்துட்டான். நம்ம பெண்ணு மட்டும்தான் இன்னும் இருக்கான். 1v3 வின் பண்ணுவானா மாட்டானா கடவுளே. ஓ காடு ஓ காடு, அவங்க சுற்றி நல்லா வளைச்சிட்டாங்க. அப்பா பழைய ட்ரிக்கை யூஸ் பண்ணுறான், பழைய ட்ரிக்கை யூஸ் பண்ணுறான். அவன் ஒரு ஷாட் போட்டிருப்பான், அதில் ஏசி அடிக்கிற மாதிரி அது இந்த இடத்துல தான் அடிச்சிருப்பான். எல்லாரையும் ஒரு பக்கம் அடிச்சுட்டு எல்லாரையும் உள்ளே வர விட்டு அடிக்கிறது, சரியான ட்ரிக்கு இவனுது. ஆனால் இவனால் இப்போ முடியாது, ஏன்னா அவங்க அடிச்சிருவாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க 4 ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க. எப்படி தான் அவங்க அடிக்கிறாங்கன்னே தெரில, மொத்தம் அழுத்து அழுத்துன்னு அழுத்திக்கிறாங்க. உங்கூட்டு அழுத்துல எங்கூட்டு அழுத்துல மரண அழுத்து அழுத்துறாங்க. எப்படி தான் இந்த ஐயோ, நீ பாருங்க தொடர்ந்து 3 ரவுண்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போ அவங்க 4 பேரும் சேர்ந்து குளோவலை உடைக்கிறாங்க. ஷோ எனக்கு சரியான வெறி ஆகுது, எப்படிடா நீங்களாம் இந்த மாதிரி அடிக்கிறீங்க, ஏன்டா நான் தூக்கினா மட்டும் ஒன் டேப் போட மாட்டேங்குது, எனிமிங் அடித்தா மட்டும் ஒன் டேப் உழுதுரா, எங்கேருந்துடா வரை போடு சாவு ரெண்டு நாள். ஐயோ சரியான ஓசிகள் ஒன்று போடு, வந்த உடனே ரவுண்டை வின் பண்ணியாச்சு. போட்டு அவன் கொடி நடுறமோடு நான் சேர் எமோட்டு, நாங்கள் 6 ரவுண்டு வின் பண்ணிட்டோம், லாஸ்ட் 1 ரவுண்டு இந்த ரவுண்டு வின் பண்ணிவிட்டு அவங்க வாய் கிழிச்சு சுண்ணாம்பு வச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் வெறித்தனமாக விளையாடினோம். யாருக்கு யாருமே விட்டு கொடுத்து விளையாடல, நீயா நானா அப்படின் தான் விளையாடணும், அப்படி விளையாடினா தான் விளையாட முடியும். வாடா ஒன்றா சேர்ந்து விளையாடலாம், அப்படி போனால் நம்ம இதில் விட்டுருவோம், நீயா நானா அந்த மாதிரி விளையாடணும், அதுக்காக நீ செத்தா பரவாயில்லடா அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. நம்ம டீம்மேட் நாக் ஆகிட்டா ஃபஸ்ட்டு ரிவைவ் பண்ண தான் பார்க்கணும். அந்த சைடு ஒரு தலைவர் நம்ம சொல்லி இந்த மாதிரி சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே நாக் ஆகிட்டார். சரி எப்படி அங்கே ஒரு எனிமி இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் அங்கே போயிட்டோம். வந்து பார்த்தா இங்கே ஒருத்தர் இருக்கான், ஐயோ வேறு லெவலு ஹெட் ஒன்று விழுந்துச்சு, அதனால செத்தா சாமி இல்லைன்னா ஏன் சொல்லி முடிச்சுட்டுப்பான். அங்கே நம்ம டீம்மேட் ஒருத்தர் நாக் ஆகிட்டாரு, நான் ஆப்போசிட்டில் ஒருத்தர் நாக் பண்ணி வச்சுருந்தான். எப்படியும் நம்ம பென்னு ரிவைவ் பண்ணிட்டான். சரி ஓகே அவங்க டீம்மேட்டில் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, நம்ம 3 பேர் இருக்கோம், அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் வலிச்சு குளோவல் போடுறேன். அவங்க 2 பேரை கண்டே பிடிக்க முடியல, எங்கே தாண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடிட்டே இருந்தோம். நானும் பின்னாடி வந்துடுவானோ முன்னாடி வந்துடுவானோ சைடில் வந்துடுவானோ அப்படின்னு சொல்லி நானும் வலிச்சு குளோவலை போட்டுட்டு இருந்தேன். அவங்க எங்கே தான் போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. அவங்க 2 பேரை தேடி கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளே போதும் போனாச்சு. இங்கே பாருங்கள் இங்கே சரியான போட்டு புகையிலே வச்சு அழுத்துடா அப்படின்னு சொல்லி அழுத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம 7 ரவுண்டு அடித்து பூயா அடித்தாச்சு. இப்போ அவங்க கால் பண்ணி ரூம் மேட்ச் போடணும், வெறித்தனமான மேட்ச். இந்த ரூம் மேட்ச் யார் யாருக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருச்சின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு வெறித்தனம் நான் தான் ஃபஸ்ட்டு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நல்ல வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ் பாய், சி யூ, டாடா. In the face, tell me that you love me.